தமிழ் சினிமாவில் வெர்சட்டைல் ஆக்டர் மற்றும் லெஜண்ட் ஆக்டர்னால் நம்ம நடிகர் விக்ரம் தாங்க. இவர் நடிப்புன்னு வந்துட்டால் தன்னையும் தன்னோட உடம்பையும் வருத்திக்கிட்டு நடிக்கக்கூடியவருங்க இவர். இதுக்கு ஒரு உதாரணம் நிறைய படங்களை சொல்லலாம். சேது, பிதாமகன், அப்புறமா காசி, இப்போது ரீசெண்டாக வந்த ஐ, இருமுகன் போன்ற படங்களை சொல்லலாங்க. விக்ரமோட நடிப்பில் ரீசெண்டாக கடாரம் கொண்டான் அப்படிங்கிற படம் வெளியாயிருந்ததுங்க. இந்த படம் ஓரளவுக்கு நல்லா போகலன்னு சொன்னாலும் இப்போது அடுத்ததாக மணிரத்னத்தோட பிரம்மாண்ட படைப்பான பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படத்தில் வித்தியாசமான ரோலில் நடிச்சிட்டு இருக்காருங்க. இதில் ஏகப்பட்ட நடிகர்கள் பட்டாலுமே இருக்குது. இதுக்காக விக்ரம் நிறைய முடி மற்றும் தாடிகள் வளர்த்திட்டு வராரு. இவர் தன்னோட நடிப்பில் தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. தன்னையே அர்ப்பணிச்சிட்டு நடிப்புக்காக உயிரியை கொடுக்கக்கூடியவருன்னா நம்ம விக்ரமாக சொல்லலாங்க. சரி, இவருக்கு ஒரு மகன் இருக்கார், அவர் பேர் துருவ் விக்ரம். இவர் ரீசண்டாக ஆதித்யா வர்மா அப்படிங்கிற படத்தில் நடித்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனாருங்க. அதுக்கப்புறமா விக்ரமுக்கு ஒரு மகளும் இருக்காங்க, அவங்க பேர் அக்ஷிதா. இவங்களுக்கு கலைஞரோட பேரனான ரஞ்சித் அப்படிங்கிறவங்களோட கல்யாணம் ஆனது. சரி, இவங்க என்கேஜ்மெண்ட் ரிங் தொலைஞ்சு போன விஷயம் இப்போது ரொம்பவுமே வைரலாக பரவிட்டுருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விக்ரமோட மகள் அக்ஷிதாவுக்கும் கெவின் கேர் ஓனர் ரங்கநாதனோட பையன் ரஞ்சித்துக்கும் அக்டோபர் 30, 2017 கலைஞர் கருணாநிதி அவர்களோட தலைமையில் கல்யாணம் நடந்ததுங்க. ரஞ்சித் கலைஞரோட பேரன். சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் 2016 எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுங்க. அப்போது இவங்களில் ரிங் மாட்டிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிங் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அக்ஷிதா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே அவுட்டிங் போயிருக்காங்க. அப்போது ஒரு டாக்ஸியில் ஐஸ்கிரீம் பார்லருக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க. அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போது தான் அவங்க வீட்டுக்கு போனதும் தெரிஞ்சிருக்கு அவங்க கையில் போட்டிருந்த மோதிரத்தை காணோம்னு. அது ஒரு வைர மோதிரங்க, அதோட விலை 12 லட்சம் ரூபாய். உடனே அவங்க வீட்டில் சொல்லி உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மோதிரம் தொலைஞ்சு போன டாக்ஸியில் அந்த டிரைவர் அதை பார்த்து எடுத்து வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறமா இந்த நியூஸ் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக பரவிட்டிருந்தது. மேலும் நியூஸ் சேனல்லையும் இது பயங்கரமாக வைரலாக பரவிட்டிருந்தது. அதை பார்த்து தான் இவர் அந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டாரு. இது வைர மோதிரம்னும் அதோடய விலை 12 லட்சம்னும் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த லக்ஷ்மண் அப்படிங்கிற கார் டிரைவர் விக்ரமை நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக விக்ரமை தெரிஞ்சுக்கிட்டு தொடர்பு கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் நடந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உங்களோட மோதிரம் எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை பார்க்க வரலாமா, உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா தான் விக்ரம் அவங்கள நேரில் வர சொல்லியிருக்காரு. அவரையும் வீட்டில் வர வச்சு அந்த மோதிரத்தை வாங்கியிருக்காங்க. அக்ஷிதாவோட ரிங் தொலைஞ்சு போன விஷயம் அவங்க வீட்டில் ரொம்பவுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிருச்சுங்க. ஏன்னா எங்கேஜ்மெண்ட் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆனது, அதுக்குள்ளேயே மோதிரத்தை தொலைச்சது விக்ரமுக்கு ரொம்பவுமே கோபத்தை கிளப்பியிருந்தது. அதுக்கப்புறமா தான் எப்படியோ நல்லபடியாக அந்த லக்ஷ்மண்கிற டாக்ஸி டிரைவர் தங்களோட வீட்டுக்கே வந்து அந்த மோதிரத்தை கொடுத்து அவர் விக்ரம்கிட்ட ரொம்பவுமே சாரின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா விக்ரம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூப்பிட்டு விருந்தும் வச்சுருந்துருக்காருங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு இப்போ ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விக்ரமோட மகள் மோதிரம் தொலைஞ்சு போன விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக பரவிட்டுருக்குங்க. இப்போ ரீசெண்டாக கூட அந்த விஷயம் சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகி ரொம்பவுமே ரசிகர்களால் பெரும் வைரலாக பரவிட்டுருக்குங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.